நம்ம சேனல் 100+ சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ண வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த சந்தோஷத்தை செலிப்ரேட் பண்ணும் விதமாக ஒரு கிவ்அவே தரலாம்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி கிஃப்ட் தரலாம்னு இருக்கோம். இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னா நீங்கள் கண்டிப்பாக எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும். கூடவே இந்த வீடியோவோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த கிவ்அவே April 20 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வின்னர்ஸ் லிஸ்ட்டை ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுவோம். மறக்காமல் இந்த கிவ்அவேல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க. கீப் சப்போர்ட்டர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்திய புராணங்களான ராமாயணம் மகாபாரதத்தில் வாழ்ந்த நிறைய பேர் 1000 வருஷ கணக்கில் வாழ்ந்தாங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பேர் சாகா வரம் பெற்று வாழ்ந்து வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு கிருஷ்ண பகவான் அஸ்வத்தாமனை சபிச்சதாகவும் அதனால் இந்த 21 நூற்றாண்டுலேயும் அஸ்வத்தாமன் உயிரோடு காட்டுப்பகுதியில் வசிச்சுக்கிட்டு வராங்கன்னு நிறைய பேர் நம்புகிறாங்க. பிறப்பும் இறப்பும் இயற்கையானது, அதை மாற்றி அமைக்கிற சக்தியோ அறிவியல் வளர்ச்சியோ இன்னும் கண்டுபிடிக்கலன்னு தான் நம்மள நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த இயற்கை விதியை உடைச்சி மரணமே இல்லாத வாழ்க்கையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். க்ரையோனிக்ஸ், கிரேக்க மொழியில் குளிர்னு அர்த்தம். இந்த தியரிப்படி மனிதர்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கையை அறிவியலால் தர முடியும்னு தியரிட்டிக்கலாக நிரூபிச்சிருக்காங்க. இந்த தியரிப்படி மனிதர்கள் மரணித்ததுக்கு அப்புறம், அதாவது இதய துடிப்பு நின்னதுக்கப்புறம், மனிதர்களோட உடலை -196°C பாதுகாத்து வச்சிருந்தா எதிர்காலத்தில் மருத்துவத்துறை வளர்ந்து கண்டிப்பாக மனிதர்களுக்கு மரணமில்லாத வாழ்க்கையை கொடுக்க முடியும்னு நம்புகிறாங்க. அதுக்காக மனிதர்களோட உடல்களை பத்திரப்படுத்தி வச்சா எதிர்காலத்தில் கண்டிப்பாக திரும்பி உயிர் கொடுத்து வாழ முடியும்னு தியரிட்டிக்கலாக நிரூபித்த க்ரையோனிக்ஸ் கான்செப்டை நிறைய பேர் நம்பவும் ஆரம்பிச்சிருக்காங்க. மனிதர்கள் இறந்ததுக்கப்புறம் அவங்க உடம்புலேருந்து தண்ணியை வெளியேற்றிட்டு அதற்கு பதிலாக க்ரையோ ப்ரொடக்டன்ட்டை உள்ளே செலுத்திடுவாங்க. ஐஸ் கட்டியில் உடம்பை வச்சு -196°C ஆனதுக்கப்புறம் ஒரு கண்டெய்னரில் நைட்ரஜன் லிக்விடை ஃபில் பண்ணி உடலை தலைகீழாக தொங்க விட்டு பொருத்தி வச்சுடுவாங்க. இந்த மாதிரி ஸ்டோரேஜ் மூலம் எத்தனை வருஷம் ஆனாலும் உடம்பில் இருக்க செல்ஸ் எல்லாமே அழியாமல் அப்படியே இருக்குமாம். இதுபோல் உடம்பை தலைகீழாக கட்டி போட்டு தொங்க விடுறதால நைட்ரஜன் லிக்விட் எப்பயுமே தலைப்பகுதிக்கு -196°C இருக்கிறதால பிரெயின் பகுதி சாகாமலே இருந்து வரும். இந்த க்ரையோனிக்கல் முறைப்படி உலகத்தில் முதல் பாதுகாக்கப்பட்ட மனிதர் அமெரிக்காவை சேர்ந்த டாக்டர் ஜேம்ஸ் பெட்ஃபோர்ட். 1967 January 12 இறந்த இவரோட உடலை பாதுகாத்துட்டு வராங்க. இந்த க்ரையோனிக்ஸ் முறைப்படி யாரும் இதுவரைக்கும் உயிர் பெற்று வரலனாலும் உடலை இந்த முறையில் பாதுகாக்கிறது சாதாரண எளிய மக்களுக்கு சாத்தியமில்லை. ஏன்னா இறந்ததுக்கப்புறம் உடலை பாதுகாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட $150,000 முன்கூட்டியே பணம் செலுத்தியாகணும். 2014 கிட்டத்தட்ட 250 மேற்பட்ட உடல்கள் இந்த முறையில் பாதுகாத்துட்டு வர்றதாகவும், 1000 மேற்பட்ட அமெரிக்கர்கள் அவங்க இறந்ததுக்கப்புறம் உடலை க்ரையோனிக் பண்ணுறதுக்கு பணம் செலுத்தியிருக்காங்கன்னும் தெரிய வந்திருக்கு. இந்த க்ரையோனிக் முறையில் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்க பெட் அனிமல்ஸ் உடல்களையும் இந்த முறையில் பாதுகாத்துட்டு வராங்க. க்ரையோனிக் ஆராய்ச்சியாளர்கள் இப்போ ரொம்பவே பிரபலமாக இருக்க நானோ டெக்னாலஜி மூலமாக செத்துப்போன செல்களை தானாகவே சரி செஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சிகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் க்ரையோனிக் முறை இயற்கைக்கு புறம்பானதுன்னு கருத்து தெரிவித்தாலும் சாகா வாழ்க்கைக்கு இதை ஒரு அடித்தளமாக அறிவியல் விஞ்ஞானிகள் கருதுகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.